ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இப்போ என்ன அப்படின் கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஸோ ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்டில் மொத்தம் நாலு விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஒன்று எலெக்ட்ரிக் ஹீட்டர் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு புக்கு தாங்க இது நீங்கள் வேறு எதுவும் பார்த்து பயப்படுறான்டா எலக்ட்ரிக் ஹீட்டர் இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபியூஸு இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபர்னேஸு அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லேம்ப்பு ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க எலக்ட்ரிக் ஹீட்டர் ஹைச்சு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபியூஸ் ஃபர்னேஸ் ஸோ எஃப்எஃப் எலக்ட்ரிக் லேம்ப் ஸோ ஹைச் எஃப் ஸ்கொயர் எல் இல்லை எஃப் ஸ்குவர் ஹைச்எல் ஃபார்முலா மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஐபிஎல் மாதிரி ஹைச்எஃப்எல் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே எலக்ட்ரிக் ஹீட்டர் எலக்ட்ரிக் அயான் எலக்ட்ரிக் ஹீட்டர் எலக்ட்ரிக் டோஸ்டர் ஆர் இன் ஃபிகர் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ இந்த பாருங்கள் அயன் பாக்ஸு இந்த வெண்ணி போடுற ஹீட்ரு பிரெட்டு டோஸ்ட்ரு இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே ஆர் சம் ஆஃப் தி ஹோம் அப்ளையன்சஸ் தேட் யூட்டிலைஸ் தி ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாகாது அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நெருப்பு இல்லாமலும் புகை வரும் அப்படின்னு ஒரு நம்ம நாம் சொல்லலாம் இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்டை வச்சு ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட்டை ஹீட்டாக மாற்றது எலக்ட்ரிசிட்டியை எலக்ட்ரிக் எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் எனர்ஜியை ஹீட்டாக மாற்றக்கூடிய ஒரு இதுதான் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வச்சு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அதுதான் ஸோ எலக்ட்ரிக் அயன் எலக்ட்ரிக் ஹீட்டர் எலக்ட்ரிக் டோஸ்டர் ஆர் தி ஹோம் அப்ளையன்சஸ் தேட் யூட்டிலைஸ் தி ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு இந்த ஈஸ் அப்ளையன்ஸஸ் த ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் நைக்ரோம் அப்படிங்கிறாங்க அது என்னங்க நைக்ரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்கலு குரோமியம் ரெண்டு கலந்த எலமெண்ட்டோடைய ஒரு அலாய் அதான் நைக்ரோம் ஸோ இது அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் நைக்ரோம் கேஸ் ஸ்பெஷல் ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணுமா ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகம் அண்ட் கேன் பி ஹீட்டட் டு வெரி ஹை டெம்பரேச்சர் ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணால் வித்தவுட் ஆக்சிடேஷன் ஆக்சிஜனே இல்லாமல் அப்படின்னா என்ன பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வச்சுக்கோங்களேன் வேறு ஒன்றும் இல்லை ஒரு மெழுகுவத்தியோ இல்லை ஒரு சூடன் எடுத்துக்கோங்க கேம்ஃபர் எடுத்துக்கோங்க பொருத்தி வச்சுருங்க பொருத்தி வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்குது இல்லையா ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பாட்டில் நம்ம என்ன தெரிய வச்சோம் அப்படின்னா பிரில்லிங்கு நம்ம இங்க் அடைப்பா தெரியுமா பிரில்லிங்கு அந்த பாட்டில் நல்லா கழுவிட்டு உள்ளே நல்லா பளபளன்னு இருக்கணும் அதை தூக்கிட்டு அதை தூக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சூடனை பொருத்தி வச்சுருப்பீங்க இல்லையா பொருத்தி வச்ச சுடனு மேலே நீங்கள் அதை கவுத்தி வைக்கணும் அப்போது நீங்கள் நார்மலாக வெளில வச்சு பார்க்கும்போது சுடன் எரியும் நீங்கள் அதை மூடி வச்சோடனே பாருங்கள் சுடன் எரியாது காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா கரெக்ட் என்னென்னா ஆக்சிஜன் இல்லை அதனால தான் சுடன் எரியலை ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் நமக்கு தீயை பற்றி எரியும் ஆனால் இங்கே வந்து ஆக்சிஜனே இல்லைன்னாலும் உங்களுக்கு ஹீட் ஏன்னா தீ வராது பட் தீனா என்னது ஆக்சுவலாக ஹீட்டை கொடுக்கும் ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் தீ வரும் தீ வந்தால் தான் ஹீட்டை கொடுக்கும் இங்கே அப்படி பிரச்சனையே இல்லை ஆக்சிடேஷனும் தேவையில்லை ஆக்சிஜனை தேவையில்லை எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட்டு கரண்ட் இருந்தால் போதும் ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி வரும் அவ்வளோதாங்க ஸோ அதனால தான் நைக்ரோம் எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சம்ம இருக்குது சாரி நான் இங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் செம்ம நடத்த மறந்துட்டேன் அதை நடத்திக்கிறேன் அதான் நம்ம ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா ஜூல்ஸ்லாம் அது கீழே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் முக்கால்வாசி நீங்கள் ப்ராப்ளமேட்டிக்காவே ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கணும் தியரியை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் ப்ராப்ளம்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அவ்வளோ தாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் இன்ஏ ரெஸ்டன்ஸ் ஆஃப் டென் ஓம்னு சொல்கிறாங்க டென் ஓம் ரெசிடன்ஸில் நீங்கள் ஹீட் எனர்ஜி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் தென் ஃபைவ் ஆம்பையர் கரண்ட் அஞ்சு ஆம்பையர் கரண்ட்டு ஃப்ளோ போகுது எவ்வளோ டைம் ஃபைவ் மினிட்ஸுன்னு கொடுத்துட்டாங்க ஓகே அப்போ நமக்கு தான் ஒரு ஃபார்முலா தெரியுமே என்னது ஹைச் இஸ் கோல்டு ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படியே ஜம்ப்னு அந்த ஃபார்முலா எடுத்து போடுங்க முதல்ல என்றைக்குமே நீங்கள் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை ஸ்டேட் போர்டு பசங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொடுத்ததை எடுத்து எழுதுங்க நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆர் டென் ஓம் ஐ என்ன கரண்ட்டு ஃபைவ் ஓம் டி என்னை டைம் ஃபைவ் மினிட்ஸு அந்த மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றிக்கோங்க ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஸோ ஹை கைச்சிஸ்க்கொட் ஐ ஸ்குவார் ஆர்டியா ஸோ ஃபைவ் ஸ்கோர் இன்ட்டு டென் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டி போடுங்க அப்போது ஒரு ம ஒரு நிமி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டு அறுபது செகண்டு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டென் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ தௌசண்ட் இப்போ எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஜூல்ஸ் வருது ஸோ செவன்ட்டி ஃபைவ் கிலோ ஜூல்ஸ் அவ்வளோதாங்க புரிஞ்சுதுங்களா ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த இதுக்கு ஸோ இப்போது இது வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர் ஸோ நான் இது நடத்திட்டேன் அந்த எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக் ஹீட்டர் கீழே ஒரு எக்ஸாம்பிள் வருது அண்ட் எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆஃப் ரெசன்ஸ் டென் ஓம் இஸ் கனெக்டட் டு டூ டுவெண்ட்டி வோல்ட்டு சப்ளைங்கிறாங்க டூ டுவெண்ட்டி வோல்ட்டு சப்ளை பவர் சப்ளை அப்படிங்கிறாங்க இஸ் இமர்ஜன் ஏ வாட்ரு ஆஃப் ஒன் கேஜி என்னடா புதுசாக வாட்டர் கேஜின்னு சொல்கிறீங்க அப்படின்னா மாசில் வச்சு சொல்கிறாங்க அது என்னென்றது ஒரு சின்ன சமாச்சாரம் இருக்குது நான் சொல்கிறேன் ஹவு லாங் த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் ஆஸ் டு பி சுவிட்ச் ஆன் டு இன்க்ரீஸ் இஸ் ரெஸ்டன்ஸ் ஃப்ரம் தேர்ட்டி டிகிரி டு சிக்ஸ்ட்டி டிகிரி எவ்வளோ நேரம் ஸ்விச் ஆன் பண்ணி வச்சுருக்கணும் அதோடய டெம்பரேச்சர் முப்பதுலேருந்து எதுக்கு அறுபது டிகிரி போகிறதுக்கு அது போக பக்கத்தில் ஒன்று கொடுத்துட்டாங்க வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் எவ்வளோன்னு ஃபோ ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் இதுதான் வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் ஓகே இப்போ நல்லா பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள் நம்ம ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் படி என்ன கேட்டிங்கன்னா ஹைச் சிக்கல் டு ஹை ஸ்கோர் ஆர்டி அப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும் கரண்ட்டு வந்து ஓல்ட்டு பை ரெசன்ஸ் வி ஈக்குவல்டு ஐஆர்னா ஐ இக்கோல்டு வி பை ஆர் ஓம்ஸ்லாபடி ஸோ ஓல்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டூ டுவெண்ட்டி வோல்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போ டூ டுவெண்ட்டி பை கரெசன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து ஸோ டூ டுவெண்ட்டி பை பத்து ஓல்ட்டு பை ஓம்னா உங்களுக்கு ஆம்பியர் தானே ஸோ அதனால் ஆம்பியர் டூ டுவெண்ட்டி பை டென்னா டென் டுவெண்ட்டி டூ ஸோ ட்வெண்ட்டி டூ ஸோ ஹீட் ப்ரொடியூஷன் ஒன் செகண்ட் பார்த்து எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்கட்டும் ஹைச்ஸுக்குள்ள ஐ ஸ்குவார் ஆர் டி வர வேண்டிய இடத்துல டைம் டைமுக்கு தான் ஒன் செகண்ட்னு சொல்லிட்டாங்க ஸோ ஹைச்எஸ் ஐ ஸ்குவார் ஆர் அவ்வளோ தான் ஸோ ஐ ஸ்கொயர் டுவெண்ட்டி டூ ஸ்குவர் இன்ட்டு ஆருக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா டென் ஓன் போட்டுக்கோங்க இக்கிட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ ஜூல்ஸ்னு வருது அதை கிலோன்னு மாற்றம் போது ஃபைவ் தௌசண்ட் போடுறாங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் கிலோ ஜூல்ஸ்னு மாற்றுறாங்க இன்ஃபேக்ட் த ரேட்டிங் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக் ஹீட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிலோ வாட்ஸ் தான் ஜூல்ஸ் இல்லை ஏன்னா நமக்கு தான் முதலே தெரியுமே இது ஜூல்ஸ்னாலும் வாட்ஸ்னாலும் சேம் தான் ஸோ அதனால் ஜுவல்ஸுக்கு வேறு என்ன போட்டுக்கிறோன்னா வாட்டுன்னு போட்டுக்கிறோம் ஏன்னா பவர் ரேட்டிங் வந்து அப்படி தான் இருக்கும் எந்த ஒரு கடையில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூல்னு இருக்காது ஒரு பல்ப் படுத்திங்கன்னா வாட்டு இத்தனை வாட்டுன்னு தான் இருக்கும் ஸோ அதனால் ஜூல்ஸுக்கு பதிலாக வாட்டுன்னு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு இன்க்ரீஸ் த டைம் டெம்பரேச்சர் ஆஃப் ஒன் கேஜி வாட்டர் வாட்டருடைய வெயிட் வந்து இந்த இடத்துல ஒன் கேஜி மாஸ் தான் இந்த இடத்துல பேசப்படுது தேர்ட்டி டிகிரி வந்து சிக்ஸ்டி டிகிரிக்கு மாற்றுறாங்க அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டி இதெல்லாம் நம்ம செகண்ட் வால்யூமில் லெவன்த்துலேயே செகண்ட் வால்யூம் நம்ம படிச்சிட்டோம் திரும டைனாமிக்ஸில் எம்எஸ் டெல்டின்னு இதில் எம்எஸ்ங்கிற ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி எம்முங்கிறது மாசு டெல்டின்னா சேஞ்சின் டெம்பரேச்சர் அப்போ சேஞ்சின் டெம்பரேச்சர் பார்க்கும்போது அறுபது மொத்தம் இத்தனை டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க முப்பது டிகிரி அறுபது டிகிரி ஸோ அறுபது மைனஸ் முப்பது தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பதில் முப்பதுன்னு வந்துடுங்க ஸோ டெல்டி ஈக்குவல் டு முப்பது அப்போ கியூ ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு சிக்ஸ் தேர்ட்டி போடுங்க அப்போ ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஜீரோன்னு வரும் அதை மூணு ஜீரோ வரும் இங்கே கி அதுக்கு பதில் கிலோன்னு போட்டுக்கிட்டாங்க ஸோ அது போட்டுக்கோங்க ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் வரும் அதாவது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோ ஜுவல்ஸ்னு போட்டுக்கிட்டாங்க திரும்ப நமக்கு கியூ கிடச்சிருச்சு இல்லையா டைமோட ஃபார்முலா என்ன டைமோட ஃபார்முலா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா டி ஈக்குவல் டு க்யூ பை ஐஸ்கோர் ஆர் ஏன் கியூ பை ஐஸ்கோர் ஆர்னால் உங்களுக்கு அந்த ஃபார்முலா க்யூ இஸ் ஈக்குவல் டு அதாவது டைம் ஐஸ்கோர் ஆர்டி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல க்யூ க்யூன்னா என்னது ஹீட் எனர்ஜி கே கைச் ஈக்குவல் க்யூ ஸோ ஹைச்சையும் இந்த இடத்துல ஒன்று சத்துக்கிட்டாங்க இந்த இடத்துல இந்த ஹைச்சு இருக்குது பார்த்திங்களா இந்த கைச்சும் இந்த க்யூ இருக்கு இல்லையா இந்த க்யூ இந்த க்யூவும் ரீஇக்குவல் ஸோ அதனால் ஹைச்சுக்கு பதிலாக கியூவை போட்டுக்கிட்டோம் ஸோ அப்போ அந்த ஃபார்மில் பாட்டி கூட ஐஸ்கோர் ஆர்ட்டினா கியூ ஈக்குவல் டு ஐ நீங்கள் மாற்றிக்கிடணும் அப்போ அதில் டீ என்னது கியூ பை ஐ ஆர் அப்படி போடுங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் த்ரீ போடுங்க பார்க்கும்போது செகண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் எலெக்ட்ரிக் ஃபியூஸ் இது ஒரு அப்ளிகேஷன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூஸ் ஆஸ் பிக்சர் ஸோன்னு டூ பாயிண்ட் த்ரீ இந்த சைடில் காமிச்சிருவாங்க பாருங்கள் ஃபியூஸ் இது வந்து பேஸு ரெண்டு காண்டாக்ட்டு நடுவில் போகிறது ஃபியூஸ் ஒயரு இது ஃபியூஸ் கேரியரு இது வந்து சின்ன ஃப்யூஸ் நயன் வோல்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபியூஸ் ஓகேங்களா ஓகே ஃபியூஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிய கனெக்டடின் சீரியஸ் இன் எ அர்க்யூட் டு ப்ரொடெக்ட் தி எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஃப்ரம் த ஹீட் இப்போ ரொம்ப ஹீட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு தான் வீட்டில் ஃப்யூஸ் மாட்டுறாங்க இது எப்படின்னா சீரியஸ் வரிசையை தான் பிடுங்கி வச்சு வரிசையை தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க சப்போஸ் இபி பில் கட்டலனா இபி ஆஃபீஸில் இந்த ஃப்யூஸை பிடுங்கிடுவாங்க ஸோ ஒரு ஃப்யூஸை மட்டும் பிடுங்கினா போதும் மூணு ஃப்யூஸும் பிடிங்க தேவையில்லை ஏன்னா சீரியஸில் தான் கனெக்ட் ஆகிருக்குது ஸோ நமக்கு தான் ஆல்ரெடி கான்செப்ட் தெரியும் மேம் ஒரு பல்பு சீரியஸாக கனெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு பல்பு இருந்தாலும் மற்ற ரெண்டு பல்பு எரியாது இப்போ மூணு பல்பு சீரியஸில் இருக்குது அதை மூணு பல்பு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு பல்பு ஒரு நாள் மற்ற ரெண்டு எரியாது அதே நீங்கள் பேரலாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஒரு நாள் மற்ற ரெண்டு எரியும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் சீரி இந்த சி சி ஃப்யூஸை சீரீஸில் வச்சுக்கிட்டாங்க ஏ ஷார்ட் லென்த் ஆஃப் ஒயர் மேட் ஆஃப் லோ மெல்டிங் பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ மெல்டிங் பாயிண்ட் ஒயர் அதை வச்சு மேட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு ரொம்ப சின்ன லென்த் தான் அது மெல்ட் ஆகி இட் மெல்ட்ஸ் அண்ட் பிரேக்ஸ் சர்க்கியூட் இஃப் எக்ஸீட் எசட்டைன் வேல்யூ ஒரு எக்ஸீட் வேல்யூ தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மெல்ட் ஆகிரும் பிரேக் ஆகிரும் இதுக்கு பெட்ரு என்ன லைன் கேட்டிங்கன்னா ஒயர் என்ன வைக்கணும் லெட் அண்ட் காப்பர் ஒயர் மெல்ஸ் அண்ட் பேர்ன்ஸ் அவுட் அப்படிங்கிறாங்க லெட்டு அண்ட் காப்பர் மெல்ட் ஆகிரும் பர்ன் ஆயிரும் வென் கரண்ட் எப்போன்னா அஞ்சு ஆம்பையர் தாண்டிச்சுன்னா அஞ்சு ஆம்பையர் முப்பத்த அஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் அது தாண்டிச்சுன்னா உங்களுக்கு இதாயிடும் ஓகேங்களா சரி சரி மாற்றி சொல்லிட்டேன் லெட்டு வந்து அஞ்சு ஆம்பையரை தாண்டிச்சுன்னா மெல்ட் ஆகிரும் காப்பர் வந்து முப்பத்தஞ்சு ஆம்பையர் தாண்டிச்சுன்னா மெல்ட் ஆகிரும் அடுத்து பாருங்கள் த ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் வித் அபவ் ஃபியூசஸ் இஸ் தட் ஒன்ஸ் ஃபியூஸ் வை இஸ் பேன்டு எக்ஸஸ்வ் கரண்ட் தே ரீப்ளேஸ் அது ஒன்று தான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அது வந்து மற்றபடி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அது ஹீட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுது எக்ஸஸ் ஹீட்லேருந்து ப்ரொயூஸ் பண்ணுது ஒன்ஸ் அது பேர்ன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க நம்ம புது ஃபியூஸ் தான் வைக்கணும் நவடேஸ் இன் ஹவுசஸ் சர்யூட் ப்ரேக்கர் அதாவது பெரிய பெரிய வீடுகளில் புது புது வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டிசைனில் கொண்டு வந்துட்டாங்க ட்ரிப்பர் அப்படிங்கிறாங்க ட்ரிப்பர்னா இதுதான் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ட்ரிப்பர்னா சர்க்கியூட் பிரேக்கர் ஆர் ஆல்சோ யூஸ் இன்ஸ்டட் ஆஃப் ஃப்யூசஸ் ஃபியூசுக்கு வேலை யூஸ் பண்ணுறாங்க வென்னவர் இது இந்த இந்த இதான் அந்த காலத்தில் உள்ளது இது இப்போ உள்ளது ஓகேங்களா வென் அவர் தேர் இஸ் ஏ எக்ஸசிவ் கரண்ட் ப்ரொடியூஸ் டியூ டு ஃபால்ட்டி ஒயர் கனெக்ஷன் ஒயர் கனெக்ஷன் கா தப்பாக மார்க் பண்ணி அப்படின்னா எக்ஸசிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகும் இந்த சர்க்கியூட் ப்ரேக்கர் சுவிட்ச் ஓப்பன் அது ஓப்பன் ஆயிடும் ஸோ அது நமக்கு ஒரு இண்டிகேஷன் அதை ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வீ கேன் க்ளோஸ் தான் சர்க்கியூட் பிரேக் சுவிட்ச் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு கனெக்ஷன் எதுவும் தப்பாக இருக்குன்னா இது வந்து ஓப்பன் ஆகிரும் ஸோ நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ அது கரெக்ட் ஆகிடும் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எலெக்ட்ரிக் ஃபர்னேஸ் அது என்னங்க எலெக்ட்ரிக் ஃபர்னேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பேஜில் இருக்குதுங்க இதான் எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபர்னேஸுங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பெரிய அதிகபட்சமான டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெ மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபர்னேஸ் தேவைப்படுது ஃபர்னேஸ் ஆர் யூஸ் டு மேனிஃபேக்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டெக்னிக்கலி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் அச்சஸ் ஸ்டீலு சிலிக்கான் கார்பைடு குவாட்ஸு கேலியம் அர்சனைட் இந்த மாதிரி ஹைலி இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா நான் பண்ணிக்கோங்க ஸ்டீலு சிலிக்கான் கார்பைடு எஸ்குவர் சி குவாட்ஸு கேலியம் அர்சனைட் அப்போது ஜிஏ ஜி க்யூ இஸ் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொ டூ ப்ரொடியூஸ் டெம்பரேச்சர்ஸ் அப் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் இங்கே ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னா மாலிப்டினம் நிக்ரோம் ஒயர் பவுண்டானே சிலிக்கா டியூப் வந்து யூஸ் பண்ணுறாங்க சிலிக்கா டியூப்பில் சுற்றி மாலிப்டினம் நைக்ரோம் ஒயர் அதை பவுண்ட் பண்ணியிருப்பாங்க அதை தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா டூ ப்ரொடியூஸ் டெம்பரேச்சர் மட்டும் ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சிய வரைக்கும் கொண்டு போனால் அந்த ஆல்ட்ரோ நிற்கிறோம் ஒயர் யூஸ் பண்ணுறாங்க எதுலனா சிலிக்கா டியூப்பில் பயன் பண்ணியிருப்பாங்க கார்பன் ஆர்க் ஃபர்னிஸ் எது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது என்னது கார்பன் ஆர்க் வந்து மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேங்களா ஓகே இதுதான் எலக்ட்ரிக் ஃபர்னிஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எலக்ட்ரிக் லேம்ப் எலக்ட்ரிக் லேம்பெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லை இட் கன்சிஸ்ட் ஆஃப் தங்ஸ்டன் ஃபிலமர் தங்ஸ்டன் ஃபிலம் மட்டும் நடுவில் இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மஞ்சள் கலர் பல்ப் பார்த்துருப்பீங்க அது இருக்கும் அதோடய மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி டிகிரி செல்சியஸ் இருக்குது இது எதுக்குன்னா கிளாஸ் பல்புக்குள்ளே வச்சுருப்பாங்க அண்ட் ஹீட்டர் டு இன்கேண்டசன்ஸ் பைக் காரன் இன்காண்டசன் பல்ப்லாம் ஒன்றுமே இல்லை ஹீட்னால் ப்ரொடியூஸ் லைட் ஹீட்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பல்ப் எல்லாமே இன்காண்டசன்ஸ் பல்ப் இன் இன்காண்டசன் எலெக்ட்ரிக்லாம் ஒன்லி அபவுட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆக்ட்டு வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் எலக்ட்ரிக் எனர்ஜி லைட்டாக கன்மெட் ஆகுது மீதி ரெஸ்ட் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா ஹீட்டு தான் ஸோ அதை நீங்கள் தொட்டால் கூட கை போத்துடும் ஓகேங்களா ஸோ நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் என்னது ஹீட்டு தான் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் லேம்ப்ஸு எலக்ட்ரிக் வெல்டிங் எலக்ட்ரிக் ஆர்க் எல்லாமே ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை தாங்க பேஸ் பண்ணியிருக்குது என்னென்னா பாருங்கள் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் லேம்பு எலெக்ட்ரிக் வெல்டிங் வெல்டிங் பார்த்துருப்பீங்களா இந்த சேரு இரும்பு சேரெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல வெல்டிங் லேம்ப் அது எலக்ட்ரிக் ஆர்க்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை பொறுத்தாங்க இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தோம் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் பார்த்தோம் அது போக அதோடய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச தான் முக்கியமான கொஸ்டின் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் சீ பேக் எஃபெக்ட் பெல்டியர் எஃபெக்ட் தாம்சன் எஃபெக்ட் அதோடு இந்த லெசனை முடியுது ஓகேங்களா கரண்ட் எலக்ட்ரிச்சடிங்கிறது முடியுது ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்